ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நடிகை ஷாலு சாமு பத்தி உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. தெகுடி படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்த சிவகார்த்திகேயனின் மிஸ்டர் லோக்கல் படத்திலும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் காட்சிக்கு வந்துட்டு இவங்க வந்து போயிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இருந்தாலும் தற்போது இவங்க பயங்கர பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமே இவங்க மிகவும் கவர்ச்சியாக வந்துட்டு அவங்களுடைய ஆண் நண்பருடன் நடனமாடி அந்த வீடியோ வைரலானது காரணம் தாங்க. அதுக்கப்புறமா இவங்க அடுத்தடுத்து வெளியிட்ட அனைத்து புகைப்படங்களுமே கவர்ச்சி உச்சக்கட்டமாகவே இருந்துச்சு. இப்போ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீச்சில் குட்டப்பாவடை போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிக்னி உடையிலையும் வந்துட்டு புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கவர்ச்சியை பார்த்தப்ப ரசித்தவங்கலாம் தற்போது கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இப்படிப்பட்ட புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாமல் இவங்க தொடர்ந்து கவர்ச்சியான புகைப்படங்களையே வெளியிட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்துட்டு படவாய்ப்பே இல்லை. சரி, படவாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, வரப்போகிற பிக்பாஸ் சீசன் 4 கலந்துக்கிட்டாங்கன்னு இல்லை, அதுக்காகவாவது வந்துட்டு கொஞ்சமாவது சமூக வலைத்தளத்தில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்படிப்பட்ட புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்களாம். உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லாத நடிகை, அதே சமயத்தில் சமூக வலைத்தளத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கணும், இது ரெண்டு தான் குவாலிஃபிகேஷன். ஒருவேளை அந்த குவாலிட்டிஸ்க்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்போது அரசல் பரசலாக வந்துட்டு ஏகப்பட்ட நெட்டிசன்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம்.